வணக்கம், வெல்கம் டு சோபான்ஸ் வ்ளாக். இந்த வ்ளாக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாணியம்பாடி காஜா ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி காஜாவில் பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா டின்னர் டைமில் வந்தால் எங்களோட ஃபெமிலியரான பிரியாணி டேஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இங்கே உங்களோட ஃபெமிலியரான சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ சூப்பராக இருக்கும் அது. ஸோ வாங்க வீடுகளை போகலாம். காஜாக்குள்ள வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட தந்தூரி, அதுக்கப்புறம் அவங்களோட அல்ஃபாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து நம்மளுக்கு நைட்டுக்கு வந்ததுனால நம்மளுக்கு பிரியாணி கிடைக்கல. இன்றைக்கி பார்த்தீங்களோட ஃபெமிலியரான நம்மளுக்கு பிரியாணி கிடச்சிருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணலாம். வா, நல்லா சூடாக கொடுத்துருக்காங்க. பீஸ்லாம் நல்லா அள்ளி போட்டிருக்காங்க. வா, சூப்பர். வாசனே வேற லெவலில் இருக்குது. பாஸ்மதி ரைஸில் பிரியாணி, மட்டன் பிரியாணி நான் சாப்பிட்டே ஒரு நாள் ஆச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்கு கைஸ். பா, எந்த பீஸ் எடுக்கணும்னு புரியல. எல்லாம் சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. அவ்வளோ நல்லா வெந்திருக்கு பீசஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சூடாக இருக்கனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மட்டன் பீசஸ்
ஸோ ஒரு பைட் நம்ம ரெடி பண்ணிக்கினே நாக் அவுட் பண்ணலாம் வச்சு. வா ஆஹா செம்மையாக இருக்குதுங்க பிரியாணி மசாலா. அதுக்கு அந்த அந்த மட்டனோட வாசனை இது நல்லா மிக்ஸ் ஆகி பிரியாணி சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. கார சாரமாக வேற லெவலில் இருக்குது. அவுட் ஸ்டாண்டிங். இன்னொன்று போய்ட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பசி வேறு இருக்குது. டேஸ்ட் வேறு வேறு லெவலில் இருக்கா. நீங்கள் எங்கே ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வேறு லெவலான டேஸ்ட்டுங்க. சூப்பர் வேறு லெவல். ஆனால் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு இது அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எடுத்துக்கலாம். இது சைட் பண்ணிக்கலாம். உங்களோட சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு லெக் பீஸ் வச்சுருக்காங்க. லெக் பீஸோடைய இந்த பிரியாணி ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களோட சிக்கன் பிரியாணி ஸோ லெக் பீஸோட வாவ் சிக்கன் நல்லா கேக் மாதிரி வந்திருக்கு. வேறு லெவலில் இருக்குது. உங்களோட ரைஸ் சிக்கன் பிரியாணி ரைஸு ஆஹா வா அதுலேயும் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது. மட்டன் பிரியாணி அது வேறு ரகம். இது கூட வேறு வேறு லெவலு. ரெண்டும் நல்லா சூப்பராக இருக்குது. வா சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக இருக்குது. அது சுட சுட சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. சூப்பரான பிரியாணிங்க. வேறு லெவலான பிரியாணி. நம்ம வாணியம்படிக்கு வந்தாலும் நான் காஜாவில் ப்ரை நான் பர்சனலாகவே நான் சாப்பிடுவேன். ஸோ நான் சாப்பிட்டுனே இருப்போம். அவ்வளோ பசியிலையோ டேஸ்ட் வைஸு வேறு லெவலுங்க. கண்டிப்பாக அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் வாணியம்படி சைட் போகும்போது கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுன்னு தான் சொல்லுவேன். வா பேசாத சாப்பிடுந்தே மனசு. இப்போ சிக்கன் பீஸ் நல்லா சூப்பராக வந்து வேறு லெவல். மட்டன் பிரியாணி நல்லா ஃப்ளேவராக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கார சாரமாக இது வந்து காரம் காரெல்லாம் செட்டில்டா. அது கூட நல்லா சூப்பராக இருக்குது. சிக்கன் பிரியாணி ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கார சாரமாக வேறு லெவலில். இது வந்து நல்லா கொஞ்சம் காரம் கம்மியாக சூப்பரான டேஸ்ட்டில் டேங்கியான டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அவங்களோட தந்தூரி அவங்களோட தந்தூரியை டேஸ்ட் பண்ணலாம். டேஸ்ட் பண்ணலாம் அவங்களோட தந்தூரி. இது அல்ஃபாம் அவங்களுக்கு. இது வந்து இது ரெட்டு கலர் இருக்கிறது தந்தூரி. இது அல்ஃபாம். அல்ஃபாம் ஃபஸ்ட் ட்ரை பண்ணலாம் நம்ம. அப்படி இந்த லெமன் எடுத்து அதில் சீஸ் பண்ணி சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட் எல்லாம். இது ரொம்ப கட்டியாக இருக்குது. மசாலா நல்ல காரமாக இல்லாமல் காரம் நல்ல அளவாக இருக்குது அதில். ஸோ அவங்களோட ரெட் சிக்கன் அதை ட்ரை பண்ணலாம். ரெட் தந்தூரி இது வந்து காரமாக மசாலா மேலே போட்டு சூப்பர். மைனா அவங்களோட சிக்கன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா ஜூஸியாக இருக்குது இல்லையா வேறு இருக்கும். ஸோ அவங்க மயோனைஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டைப் பண்ணலாம் நம்ம. மைனஸ் வாவ்
மயோனீஸோட டேஸ்ட்டு இதில் இதை வந்ததுனால ஒரு டேஸ்ட்டு மாறி வேற லெவல் ஆகிடுச்சு. ஸோ நல்லா பாருங்கள் நீங்கள், நல்லா சிக்கனெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. ஸோ தந்தூரியெல்லாம் இந்த மயோனீஸ் டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவுட் ஸ்டாண்டிங். ஸோ நோய் நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டு. ஹாஜியோட பிரியாணி இருக்கு இல்லையா, வேற லெவல். கண்டிப்பாக நீங்கள் வாணியம்படிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணேன்னா ஹாஜர் தான் வரும்னு நான் சொல்லுவேன். வா அதெல்லாம் வேற நிற்கும். ஒரு செகண்டு இந்த ருசி வேலை வந்து வரும்போது என்னால் பேச முடியல. ஃபஸ்ட் நீ சாப்பிட்ற அப்படிங்குது டேஸ்ட்டு. வா சூப்பர். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி இங்கே இன்னும் எவ்வளோ இருக்குது தந்தூரி, அதுக்கு வந்து சிக்கன் 65 அதெல்லாம் எவ்வளோ இருக்குது. நீங்கள் வந்து இங்கே ஒரு பிடி பிடிச்சிட்டு போகலாம். நானும் நீங்கள் ஒரு பிடி பிடிச்சேன். டேஸ்ட் வைஸ் லவ் பியூட்டிஃபுல். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்டார்ட் முடிச்சிட்டோம். வேலை டேஸ்ட்டு பிரியாணி மெயினாக ஜஸ்ட் வாவ். ஃபைனல் நம்ம வந்து மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருக்கோம், ப்ளூ மொஜிட்டோ. ஸோ பிரியாணியெல்லாம் ஒரு பிடி பிடிச்சிட்டு வேற லெவல் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ ஃபைனலாக மொஜிட்டோ அவங்களோட மொஜிட்டு நீங்கள் குடிச்சிருப்பீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது அவ்வளோதான் சொல்லுவேன். செம்மையாக இருந்துச்சு இன்னைக்கு. வேறெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சா சூப்பராக இருக்குது வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்கள் காஜா ஒன்று ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி இது இதுன்னு நீங்களும் ஒரு பிடி பிடிச்சி என்ஜாய் பண்ணுங்கள். நானே இன்றைக்கி என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோலாம் முடிச்சிட்டோம். இப்போ வெளியே பிடி பிடிச்சிட்டு வந்துட்டோம் பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் மொஜிட்டோலாம் வச்சு நாக் அவுட் பண்ணிட்டு வேறு லெவலில் வந்திருக்கோம். வயிறு முட்டை சாப்பிட்ருக்கேன், டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. காஜாக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பர், ரேட் வைஸும் நல்லா ரீசனபிளாக தான் இருக்குது. இது இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாணியம்படி பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்குது. அதுக்கு பக்கத்து லைன்லேயே அப்படியே இங்கே வந்தீங்கன்னா காஜா ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பருங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பெங்களூர் போனீங்கனால கொஞ்சம் நீங்கள் உள்ளே வந்து காஜா வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேற எல்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை, சீ யூ லேட்டர்.